Dear 10th standard students, in exercise number 3.3, sum number 4, that is உங்களுக்கு second subdivision. இது second subdivision. LCM கொடுத்திருக்காங்க, GCD கொடுத்திருக்காங்க, Q of X கொடுத்துட்டு P of X கேட்டிருக்காங்க. The formula is like this: P of X into Q of X is equal to LCM into GCD. இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி மெட்லே பண்ணாலும் ஒன்று தான், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை மெட்லே பண்ணால் ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக வரும். இல்லை நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ கியூ ஆஃப் எக்ஸை டிவைடில் அனுப்பிடுங்க, எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஓல் டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ். ஃபைன், இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட ஆன்சர் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 ஓல் டிவிடட் பை எல்சிஎம் போட்டு இன்ட்டு ஜிசிடி வேறு இருக்குது, இன்ட்டு ஜிசிடி வேறு இருக்குது, அதை விட்டேன் பாருங்கள், இன்ட்டு ஜிசிடி ஜிசிடி இது சின்னதாக தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எழுதிடலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓல் டிவிடட் பை கியூ ஆஃப் எக்ஸ், வாட் இஸ் மை கியூ ஆஃப் எக்ஸ், இதுதான் நம்மளோட கியூ ஆஃப் எக்ஸ். இது அப்படியே கீழே எழுதணும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஆம் ரைட். இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதானா, இது மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கேன்சல் ஆகிடும், இது மட்டும் அடிச்சாச்சு. மீதி எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றதை பாருங்க. இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் பவர் 4 இருக்குது இல்லை, அதை எக்ஸ் ஸ்கொயர் ஓல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஓல் ஸ்கொயர் தோ இந்த பார்ட்டி ப்ளஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். என்ன சார் திடீர்னு 2 போடுறீங்க, அங்கே 2 இல்லையே சார், ஆக்சுவலாக இங்கே ஒரு பீஸ் தான் இருக்குது, ஆனால் நான் ரெண்டு பீஸ் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பீஸை மைனஸ் பண்ணிடுறேன், ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் போச்சுன்னா ஒரு பீஸ் தான். அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால ஒன்று தான், 2x² y² மைனஸ் 1x² y² ஒன்று தான், ரெண்டு பீஸில் ஒரு பீஸை மைனஸ் பண்ணால் ஒரு பீஸ் தான் வரும். ஏன் இப்படி போட்டன்றது நீங்கள் பின்னாடி பார்க்க பார்க்க தான் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் ஓல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சட்டப்படி 1, 2, 3 டேர்ம் தான் வந்திருக்கணும், ஆனால் 1, 2, 3, 4 டேர்ம் வந்திருக்குது, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் இந்த டேர்ம் வந்துடும், அதனால் தப்பு கிடையாது. இதை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறேன், வேறு எதுவுமே நான் செய்யலை, 2 times ஒன்று சேர்த்துருக்குறேன். இந்த சைடில் இருக்கிற எதுவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டான், அவன் எதுவும் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. இப்போ கீழே பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அகெயின் இங்கே பாருங்கள், அல்ஜிப்ரா ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 times ஏபி, ஏதோ ஃபார்முலா மாதிரி இருக்குதா பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டது. இப்போ நம்ம 9th படித்த அல்ஜிப்ரா ஃபார்முலா கண்ணுக்கு தெரியும், இதுதான் ஏ மாதிரி, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஏ மாதிரி ஏ ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பி மாதிரி பி ஸ்கொயர் 2 times ஏ, ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துருச்சு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இங்கே வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு ஏ மாதிரி பி மாதிரி. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா இது எப்படி நம்ம எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஏ பினா ஒய் ஸ்கொயர், இது இல்லாமல் பவரில் வேறு என்ன பண்ணும் ஹோல் ஸ்கொயர். அப்போது நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், இது ரெண்டு ஃபார்முலாக்காக எழுதியிருக்கேன், சும்மா பென்சிலில் நோட் பண்ணிங்க, இந்த பிளாக்ல இருக்கிறத பென்சிலில் நோட் பண்ணிங்க, சும்மா ஃபார்முலாக்காக எழுதியிருக்கிறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரைட். மைனஸ் இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ரைட். திருப்பி அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்லித்தரம் பாருங்கள், திருப்பி அல்ஜிப்ரா ஃபார்முலா இங்கே பாருங்கள், இதை இது ரெண்டுத்தையும் பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இதை பிரிக்க போகிறேன். எப்படி சார், இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தானே, இந்த ஸ்கொயர் இப்படி எடுத்துகிட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்போ இதை பார்த்தா ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, வாட் இஸ் மை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ப்ளஸில் வச்சு ஒருத்தனை எழுதணும், மைனஸில் வச்சு ஒருத்தனை எழுதணும், இதுதான் உங்களுக்கு ஏ மாதிரி, இதுதான் உங்களுக்கு பி மாதிரி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு புதிய ஃபார்முலா கிடைக்கும்,
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா இவங்க ரெண்டு பேரையும் ப்ளஸ்ஸில் வச்சு எழுதணும், இவங்க ரெண்டு பேரையும் ப்ளஸ்ஸில் வச்சு எழுதணும், இவங்க ரெண்டு பேரையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா ப்ளஸ்ஸில் வச்சு எழுதணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏக்கு கீழே அந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்கிறவங்க தான் ப்ராக்கெட்டில் இருக்கிறோம், ஸ்கொயர் கீழே இருக்கிறோம் தான் ப்ராக்கெட்டில், ப்ளஸ்ஸில் வச்சு எழுதணும். ஸ்கொயர் கீழே இருக்கிறவங்க தான் ஏ, ப்ளஸ்ஸில் வச்சு எழுதணும். ஸ்கொயர் கீழே இருக்கிறது தான் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அல்ஜிப்ரா ஃபார்முலா இங்கே வந்திருக்கும். இந்த ஃபார்முலா என்னது, ஏ மாதிரி இது ப்ளஸ் பி மாதிரி, இது ஏ மாதிரி மைனஸ் பி மாதிரி. இதெல்லாம் சும்மா பென்சிலில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, அதை நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இது பிரிஞ்சிருக்குது, இந்த சம் பிரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் வெளியில் வேறு என்ன இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது டினாமினேட்டரில், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ பாருங்கள் இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். தெர்ஃபோர் யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, வி ஆர் ஃபைண்டிங் பி ஆஃப் எக்ஸ் தானே, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இது பேக்கில் கூட எழுதலாம், அது எப்படி பிரச்சனை கிடையாது. இதுதான் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ். இந்த பாலினாமியல் இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கிறோம், அன்னோன் பாலினாமியல், இந்த பாலினாமியல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சம்முக்கு மிக மிக முக்கியமான ரெண்டு ஃபார்முலா, யூ மஸ்ட் நோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதோ இருக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, தேங்க்யூ.